ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், பூதத்தாழ்வார் திருவடிகளே சரணம், நம்பிள்ளை திருவடிகளே சரணம். பூதத்தாழ்வார் அருளிய இரண்டாம் திருவந்தாதி, அதிலே 35 பாசரங்கள் அனுபவித்துள்ளோம். 36வது பாசரத்திலிருந்து அனுபவிக்க வேண்டும். நம்பிள்ளையுடைய ஆச்சரியமான வியாக்கியானம், அதை கொண்டுதான் இந்த பாசரங்களுடைய அர்த்தங்களை அனுபவித்து வருகிறோம். 36ஆம் பாசுரம் முன்னுரையை முதல்ல பார்க்கலாம். நாட்டார் செய்கிறபடி செய்கிறார்கள் நெஞ்சே, நீ முன்னம் அவனுடைய வியாபாரங்களை அனுசந்தித்து கொண்டு சுகமே இருக்கப்பார் என்கிறார். நாட்டார் செய்கிறபடி செய்கிறார்கள், அதாவது முந்தின பாசுரத்துக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு காண்பிக்கிறார். முந்தின பாசுரத்திலே ரொம்ப அழகான பாசுரம் நேற்றைக்கு அனுபவித்தோம். இனிதென்பர் காமம் அதை நிலமாற்ற, இனிதென்ப தண்ணீரும் வெந்தாய், இனிதென்று காமநீர் வேழாது, நின்பெருமை வேட்பரில் சேமநீர் ஆகும் சிறிது என்று அந்த பாசுரம் நேற்றுக்கு அனுபவித்தது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை பார்த்து இன்பங்கள் என்று நினைக்கிறார்கள், ஆனால் அவைகள் இன்பங்களில் துன்பங்கள் தான். எம்பெருமான் எவ்வளவு போக்கியமானவன், அவனை விட்டு இப்படி இந்த தாழ்ந்த விஷயங்கள் பின்பு போகிறார்களே என்று முந்தின பாசுரத்தில் ஆழ்வார் அனுபவித்தார். அந்த பாசுரத்திலே யார் தேவரீருடைய எம்பெருமானுடைய பெருமைகளை நன்றாக அனுபவிக்கிறார்களோ, சிறிது அனுபவித்தாலும் கூட அவர்களுக்கு அதுவே ரட்சையாக இருக்கும் என்று சாதித்தார். அதோட தொடர்ச்சியாக தான் இந்த பாசுரத்தை காட்டுகிறார். யாரோ எப்படியோ போயிட்டு போட்டோம் நெஞ்சே, நீ முதலிலே எம்பெருமானுடைய வியாபாரங்களை அவனுடைய செயல்களை அனுசந்தித்து கொண்டு சுகமே இருக்கப்பார் என்கிறார். தன்னுடைய நெஞ்சை பார்த்து சொல்கிறார், மற்றவர்கள்லாம் என்னவோ செய்துட்டு போட்டோம், நீ இந்த எம்பெருமானுடைய வியாபாரங்கள், லீலைகள், அவனுடைய செயல்கள், அதை நினைத்து பார்த்து சுகமாக இரு என்று சொல்கிறார். பூமிப்பார் பூமிக்கிறார்கள், நீ இவ்வர்த்தத்தை புத்தி பண்ணி அவனை விஸ்வசித்து கிருதகிருத்தியமாயிரு என்று காட்டுகிறார். பூமிப்பார் பூமிக்கிறார்கள்னா எதை செய்கிறார்களோ எதை வேண்டுமானாலும் அவர்கள் செய்து கொண்டு போகட்டும். நீ இவ்வர்த்தத்தை புத்தி பண்ணி, எந்த அர்த்தம், முந்தின பாசுரத்திலே காட்டின அர்த்தம், எம்பெருமானுடைய பெருமையை உணர்ந்து அவனுக்கு அவனிடத்திலே நாம் ஆசையுடன் இருத்தல், அப்படி இந்த விஷயத்திலே ஞானத்துடன் இருந்து அவனை விஸ்வசித்து அவனையே நம்பி, விஸ்வாசம் தான் நம்பிக்கை, அவனையே நம்பி கிருத்தகிருத்தியமாயிரு. கிருத்தகிருத்தியம்னா செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன் என்று அர்த்தம், செய்து முடித்தல் என்று அர்த்தம். கிருத்தகிருத்தியம்னா கிருத்தகிருத்தியம்னா அதை செய்து முடித்தவன் என்று அர்த்தம். அப்படி செய்ய வேண்டிய சரணாகதியை நாம் செய்தாயெடுத்து இனிமே எம்பெருமானை நாம் குணானுபவம் பண்ணி கொண்டு அப்படியே இருக்க வேண்டியதானே என்று தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்லுகிறார். சிறியார் பெருமை சிறிதென்கனேதும், அறியாரும் தாம் அறியார் ஆவார். அறியாமை மண் கொண்டு மண்ணுண்டு மண்ணுமிழ்ந்த மாயன் என்று எண் கொண்டு என் நெஞ்சே இரு. பதவரை பார்க்கலாம். சிறியார் பெருமை, தாழ்ந்தவர்களுடைய தற்பெருமை, இந்த தாழ்ந்தவர்களுடைய பெருமையானது சிறிதென்கண் எய்தும், தாழ்விலேயே கொண்டு சேர்க்கும். அறியாரும் தாம் அறியார் ஆவார், அறிவற்றவர்கள் தங்களை அறியாதவர்களே ஆவர். ஞானமில்லாதவர்கள் தங்களையே புரிந்து கொள்ள மாட்டார்கள். அறியாமை மண் கொண்டு பிறர் அறியாதபடி பூமியை தானம் பெற்றும், மண் உண்டு மண்ணுமிழ்ந்த பிரளயத்தில் பூமியை உண்டும், சிருஷ்டி காலத்திலே பூமியை உமிழ்ந்தும், மாயன் என்று ஆச்சரியமான செயல்களை செய்த எம்பெருமான் என்று என் கொண்டு என் நெஞ்சே இரு. இடைவிடாது கருதி நெஞ்சே அச்சமற்று இருப்பாயாக. என் கொண்டுனா அதை நினைவிலே கொண்டு என்று அர்த்தம். அப்படி நினைவிலே கொண்டு அஞ்சாமல் இரு என்று தன்னுடைய நெஞ்சத்துக்கு சொல்கிறார். இங்கே என்ன அச்சம் என்றால், சம்சாரிகளை பார்க்கிறார், அவர்களெல்லாம் இப்படி எம்பெருமான் விஷயத்தில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறார்களே, நமக்கும் அப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டால் என்ன என்று அச்சப்பட, நீ அதெல்லாம் நினைத்து பயப்படாது, தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்கிறார், நீ அதெல்லாம் நினைத்து பயப்படாது, எம்பெருமானுடைய வைபவத்தை அவனுடைய லீலைகளை நீ நினைத்து பார்த்து கொண்டே இரு என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். நம்பிள்ளையுடைய வியாக்கியானத்தை பார்க்கலாம். சிறியார் பெருமை சிறிதென்கண் எய்தும், அதிக்ஷுத்ரரானவர்கள் ஈஸ்வரோகம் என்று தங்களை பெரியாராக அபிமானித்தாலும், பின்னையும் அது சிறுமையாய் தலைக்கட்டும். அதிக்ஷுத்ரரானவர்கள் ரொம்ப தாழ்ந்தவர்கள், ஈஸ்வரோகம் என்று தங்களை பெரியாராக அபிமானித்தாலும்,
ஈஸ்வரோகம் அகம்போகி என்று எம்பெருமான் பகவத்கீதையில் காட்டக்கூடிய வாக்கியம். சிலர் தங்களையே ஈஸ்வரன் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள், அகங்காரத்துடன் இருப்பார்கள் என்று காட்டக்கூடிய வாக்கியம். அதை எடுத்து இங்கே உதாரிக்கிறார், சொல்லி ஈஸ்வரோகம் என்று தங்களை பெரியாராக அபிமானித்தாலும், தங்களை பெரியவர்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தாலும், பின்னையும் அது சிறுமையை ஆய்த்து அழைக்கட்டும். அது சிறுமையிலே தாழ்ச்சியிலே தானே போய் முடியும். இப்போ யாரோ ஒருத்தர் இருக்கார், அவர் நான் தான் பெரியவன் என்று சொல்லிக்கொண்டா ஊரில் பார்த்து என்ன சொல்லுவா, சிரிப்பா, இப்படி சொல்லிட்டு இருக்கியே உனக்கு என்ன சக்தி இருக்கு, நீ பெரியவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே என்று. அது தாழ்ச்சியிலே தான் முடியும். அரியாரும் தாமறியார் ஆவர், ரெண்டு மூணு விதமா விளக்குகிறார் அதை. தாங்கள் அக்ஞராயிருக்க செய்தேயும் தங்களை சர்வஜராக அபிமானித்திருக்கும் அது பின்னையும் பழைய அஜானத்தோடே தலைக்கட்டும். அரியாரும் தாம் அறியார் ஆவார், அறிவில்லாதவர்கள் தாங்கள் அறிவில்லாதவர்களாகவே இருப்பார்கள் என்று ஒரு விதமா அதை விளக்குகிறார். தாங்கள் அக்ஞராயிருக்க செய்தேயும், தங்களுக்கு ஞானமே இல்லை என்கிற பட்சத்திலே கூட தங்களை சர்வஜராக எல்லாம் தெரிந்தவர்களாக அபிமானித்திருக்கும் அது, அப்படி ஒரு அபிமானத்தோடு இருப்பது பின்னையும் பழைய அஜ்ஞானத்தோடைய தலைக்கட்டும். அது எதிலே போய் முடியும் என்றால், முன்னாடி எவ்வளவு முட்டாள்களாக அவர்கள் இருந்தார்களோ அதிலேயே போய் அவர்களை சேர்த்துவிடும். இன்னொரு அர்த்தமும் காட்டுகிறார், அரியாரும் தாமறியார் ஆவர், அவர்களுக்கு நாம் சாதிக்க வேண்டாம், தாங்களே சாதித்து வைப்பார்கள். அப்படி அறிவில்லாதவர்களை பார்த்து நாம் அதை நிரூபிக்க வேண்டாம், இவருக்கு அறிவில்லை என்று நாம் நிரூபிக்க வேண்டாம், அவர்கள் தங்களை தாங்களே அப்படி நிரூபித்து காட்டி கொண்டு விடுவார்கள், தங்களுக்கு அறிவில்லை என்பதை அவர்களே காட்டிக் கொள்வார்கள். அறியாமை மண் கொண்டு மண்ணுண்டு மண்ணுமிழ்ந்த மாயன் என்று அதை விளக்குகிறார். நாம் இனி அறிவுடையார் போன வழி போவோம், நல்ல அறிவு இருக்கக்கூடியவர்கள் ஞானம் உள்ளவர்கள் எந்த வழியிலே போனார்களோ அந்த வழியிலே நாம் போவோம். பேராளன் பேரோதும் பெரியோரை, பேராளன் பேரோதும் பெரியோரை ஒரு காலம் பிரிகிலேனே என்று பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார். அப்படி இந்த பெரியவர்களான அடியார்கள் அவர்கள் பின்னே நாம் போவோம் என்று சொல்லுகிறார். அதாவது அவனாலே அவனை அறிந்து அவனாலே அவனை பெற இருக்கை. பெரியவர்களுடைய முறை என்ன என்றால், எம்பெருமானை எம்பெருமான் மூலமாகவே அறிந்து கொள்ளுதல், அந்த எம்பெருமான் மூலமாகவே அவனை அடைதல். தங்களுடைய முயற்சினாலேயும் அடைவதில்லை, மற்றவர்களுடைய முயற்சினாலும் அடைவதில்லை, எம்பெருமானை அவனுடைய கிருபையினாலே மட்டும் அடையக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலை அதைத்தான் இங்கே காட்டுகிறார். அறியாமை சர்வேஸ்வரன் செயலை செய்தான் என்று தோற்றாதபடி, எம்பெருமான் இந்த மண்ணை வாங்கி கொண்டான் மகாபலியிடத்திலே. அப்படி வாங்கி கொள்ளும் பொழுது இந்த பூமி எல்லாவற்றையும் வாங்கிக் கொள்கிறான் என்று தெரியாதபடிக்கு அவன் அந்த செயலை செய்தான் என்று காட்டுகிறார். மண் கொண்டு பூமியை அளந்து கொண்டு மகாபலியிடத்திலிருந்து மூன்றடி நிலம் வாங்கி அதை அளந்து கொண்டான். மண் உண்டு அனந்தரம் அது தன்னை வயிற்றிலே வைத்து நோக்கி, அனந்தரம் அனந்தரம்னா அந்த பூமியை அளந்த பிறகு பிரளயம் வருது சிறிது காலம் கழித்து, அந்த பிரளயம் வரும்பொழுது அது தன்னை வயிற்றிலே வைத்து நோக்கி, தன்னுடைய வயிற்றிலே அதை வைத்துக் கொண்டு அதை பாதுகாத்தான், அந்த பூமியை வைத்து பாதுகாத்தான். மண் உமிழ்ந்து பின்னையும் அது தன்னை வெளிநாடு காண புறப்பட உமிழ்ந்து, பின்பு சிருஷ்டி காலம் வரும்பொழுது அந்த உலகத்தை வெளியே விட்டான், வெளிநாடு காண புறப்பட விட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், வெளியிலே அனுப்பினான், சிருஷ்டியை செய்தான் என்று அர்த்தம். முன்னாடியே பார்த்தோம், பிரளயம் வரும் காலத்திலே அந்த பிரளயத்திலேருந்து ரட்சிப்பதற்காக தன்னுடைய வயிற்றிலே அந்த பூமியை வைத்துக் கொள்கிறான், திரும்ப சிருஷ்டி காலத்திலே அதை மீண்டும் வெளியே விட்டு சிருஷ்டியை செய்கிறான். இத்தால் தானே தன்னை தரும்படிக்கும் சம்சார பிரளயத்தில் நின்றும் எடுக்கும்படிக்கும் உதாரணம். இது எதை காட்டுகிறது, இது எதற்கு உதாரணமாக இருக்கிறது என்றால், எம்பெருமான் அவனே நம்மை தரும்படிக்கும், அவனே தன்னை நமக்கு தரும்படிக்கும். அந்த எம்பெருமான் தான் அவனை நமக்கு கொடுக்க வேண்டும், நம்முடைய முயற்சியாலே அவனை அடைய முடியாது என்பதை காட்டுவதற்கும், சம்சார பிரளயத்தில் இருந்து எடுக்கும்படிக்கும், சம்சாரத்திலிருந்து நம்மை காப்பாற்ற முடியும்னா அது யாராக முடியும், எம்பெருமானால மட்டும்தான் முடியும் என்றெல்லாம் காட்டுவதற்கு இது உதாரணம்.
உண்டானை உலகே எழுமோர் மூவடி கொண்டானை. திருவாய்மொழியிலும் இதே அர்த்தத்தை நம்மாழ்வார் காட்டுகிறார். அந்த பாசுரத்தை எடுத்து இங்கே மேற்கோள் காட்டுகிறார் நம்பிள்ளை. மாயன் என்று இவ்வளவே அன்றிக்கே ஆசிரித விஷயங்களில் பண்ணும் ரக்ஷணங்களுக்கு எல்லை காண ஒண்ணாத ஆச்சரிய சக்தியுக்தன் என்றபடி. இவ்வளவே அன்றிக்கே எம்பெருமான் இதை மட்டும் செய்கிறான், அதாவது உலகை அளப்பது, தன்னுடைய வயிற்றிலே உலகை வைத்து ரட்சிப்பது, அதற்கு பிறகு சிருஷ்டி காலத்திலே உலகை மீண்டும் படைப்பது என்று இதை மட்டும் செய்கிறான். ஆச்சரியமான பல செயல்கள் அவனுக்கு இருக்கே, மாயனாக இருக்கிறானே. ஆசிரித விஷயங்களில் பண்ணும் ரக்ஷணங்களுக்கு எல்லை காண ஒண்ணாத ஆச்சரிய சக்தியுக்தன் என்றபடி. அவனுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு, ரொம்ப ஆச்சரியமான சக்தி இருக்கு. அடியார்களை ரட்சிப்பதிலே எந்தெந்த விதமாக எல்லாம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் அவன் செய்கிறான். அப்படி அதற்கு சக்தி பொருந்தவனாக அவன் இருக்கிறான். எண் கொண்டு அனவரதம் அனுசந்தித்து ஸ்வீகார மாத்திரத்தையே பற்றி என்றுமாம். அனவரதம் அனுசந்தித்து, முதல் ரெண்டு அர்த்தம் காட்டுகிறார். முதல் அர்த்தம் அனவரதம் அனுசந்தித்து, எண் கொண்டுன்னா எண்ணத்திலே கொண்டு, எப்பொழுதும் அந்த எம்பெருமானை கொண்டு. ஸ்வீகார மாத்திரத்தையே பற்றி என்றுமாம், இன்னொரு அர்த்தமும் காட்டுகிறார். எம்பெருமானை நாம் ஸ்வீகரிக்க வேண்டும், அவனை உபாய வரணம் நாம் செய்ய வேண்டும். எம்பெருமான் தான் உபாயம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை மட்டுமாவது நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நாம் அந்த பலனை அடைய முடியும், எம்பெருமானை அடைய முடியும் என்று காட்டுகிறார். என் நெஞ்சே இரு மா சுச்சக என்ற அனந்தரம் இருக்குமா போலே நிர்பரமாய் கொண்டு இருக்கப்பார். என் நெஞ்சே இருன்னு இப்போ தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்கிறார், நீ நல்ல நிலையாக நில், ஸ்திரமாக நில் என்று சொல்லுகிறார். எதனால அப்படி சொல்லுகிறார் என்றால், மாஷ்டக என்ற அனந்தரம் இருக்குமா போலே நிர்பரமாய் கொண்டு இருக்கப்பார். கீதையிலே கண்ணன் 18வது அத்தியாயத்திலே கடைசியிலே சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேக்கம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாஷ்டக என்று சொல்லுகிறான். அப்படி சொன்ன பிறகுதான், நீ கவலைப்படாதே, நீ வருத்தம் கொள்ளாதே, உன்னுடைய துன்பங்களை எல்லாம் நான் போக்கிக் கொடுக்கிறேன், நீ என்னிடத்துல சரணாகதி மட்டும் செய், மற்ற தர்மங்களை எல்லாம் விடு, என்னையே நீ பற்று என்று எம்பெருமான் சொல்ல கடைசியிலே மாசுச்சக என்று சொல்லுகிறான். நீ இனி சோகப்படக்கூடாது என்று சொல்ல, அதற்கு பிறகு அர்ஜுனன் எப்படி நிர்பரமாய் தன்னிடத்துல ஒரு பரமும் இல்லாமல், தன்னிடத்துல ஒரு பொறுப்பும் இல்லாமல் நிர்பரமாக இருந்தானோ அதை போல இருக்கப்பார். எத்தினால் இடர்கடல் கிடத்தி ஏழை நெஞ்சமே என்று திருச்சந்திரபுரத்தில் இருக்கக்கூடிய பாசுரம். அத்தனாகி அன்னையாகி என்னையாளும் எம்பிரான் முத்தனார் முகந்தனார் என்று திருமழிசை ஆழ்வார் நமக்கு முக்தி கொடுப்பதற்கு தயாராக தாயைப் போல தந்தையைப் போல எம்பெருமான் காத்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கும் பொழுது நீ எதற்கு இந்த இடர்கடலிலே, இந்த துன்பக்கடலிலே விழுந்து உழல்கின்றாய், எதை நினைத்து நீ வருத்தப்படுகிறாய், எம்பெருமானை நினைத்து நீ பயம் இல்லாமல் பரம் இல்லாமல் பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம் என்று சொன்னார். அந்த பாசுரத்தை இங்கே எடுத்து மேற்கோள் காட்டுகிறார். நம் சக்தியை கொண்டு போயிருத்தல் அவன் சக்தியை அறியாதே இருத்தல் செய்யலன்றோ அஞ்ச வேண்டுவது. எப்ப நமக்கு பயம் இருக்கும், நம்முடைய முயற்சியாலே நாம் எம்பெருமானை அடையலாம் என்றால் நமக்கு பயம் இருக்கும். எவ்வளவு பெரிய காரியம் அது, அதை அடைவதற்கு நம்முடைய சிறு முயற்சி எப்படி போதும் என்று ஒரு பயம் ஏற்படலாம். இல்லை, அவனுடைய சக்தியை அறியாமல் இருந்தால், அவன் எப்படிப்பட்டவன், அவனுக்கு எப்படிப்பட்ட சக்தி இருக்கு என்பது நமக்கு தெரியாமல் இருந்தால் நாம் பயப்படலாம். நம்மை பற்றியும் நமக்கு தெரியும், எம்பெருமானை பற்றியும் நமக்கு தெரியும் என்கிற பொழுது நாம் எதற்காக அஞ்ச வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே 36 பாசுரத்திலே காட்டுகிறார். அடுத்தது 37 பாசுரம், இருந்தன் கமலத்து என்கிற பாசுரம். அதனுடைய முன்னுரையை முதல்ல பார்க்கலாம். இப்படிப்பட்ட சர்வேஸ்வரனை ஆசிரியாத ஜன்மங்கள் அடைய வியர்த்தம் என்கிறார். எத்தனையோ ஜென்மம் அனாதிகாலமா நாம் இந்த சம்சாரத்தில் பிறந்து பிறந்து வந்திருக்கிறோம். அந்த பிறவிகள் எல்லாம் எம்பெருமானை அந்த பிறவிகளிலே அடையாததினாலே அந்த பிறவிகள் எல்லாம் வீண் என்று ஆழ்வார் காட்டுகிறார். சரண்யனை பற்றி ஆசிரியாதாகில் ஜென்மங்கள் வியர்த்தங்கள். யார் சரண்யன்? எம்பெருமான் தான் சரண்யன். நம்முடைய நாம் போய் சரணாகதி செய்வதற்கு தகுதியாக இருக்கக்கூடியவன், நல்ல புகலிடமாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை போய் ஆசிரியிக்காமல் இருந்தால் அந்த ஜென்மங்கள் வீண் என்று சொல்லுகிறார். உடனே எம்பெருமான் கேட்கிறார் ஆழ்வாரத்தில், எந்தான் நம்மை ஆசிரியாத போது அவை அடங்க வியர்த்தமாக வேணுமோ என்னில்,
இல்ல எல்லா ஜென்மமும் வீணாக போனோம், ஏதோ படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்திருப்பீரு, அந்த ஒரு சில ஜென்மங்களையாவது வைத்துக் கொள்ளக்கூடாதா என்று கேட்க, அதற்கு ஆழ்வார் பதில் சொல்கிறார், என்னிருந்தபடி இதுவன்றோ என்கிறார். என்னுடைய கருத்தின்படி எல்லா ஜென்மமும் உன்னை வந்து அந்த ஜென்மத்தில் அடையவில்லை என்றால் அந்த ஜென்மம் வீணாக போய்விட்டது என்றுதான் நான் எண்ணுகிறேன் என்று அதை எடுத்து காட்டுகிறார். இந்த ஒரு சூக்ஷ்மமான அர்த்தமும் இருக்கு. ஆழ்வார்கள்லாம் மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள், தங்களுடைய முயற்சியாலே எம்பெருமானை அடையாமல் எம்பெருமானுடைய கிருப்பையினாலே எம்பெருமானை அடைந்தவர்கள். இந்த சம்சாரத்தில் துன்பப்பட்டுக் கொண்டிருந்த ஆத்மாக்களை எம்பெருமான் தேர்ந்தெடுத்து அவர்களை ஆழ்வார்களாக ஆக்குகிறான். அப்படி ஆக்குவதனாலே அவர்கள் தாராளமாக இதை சொல்லலாம். ஏன்னா முந்தின ஜென்மங்களிலே அவர்கள் ஏதாவது முயற்சி செய்து எம்பெருமானை அடைந்திருந்தார்கள் என்றால் அப்பொழுது அது பொருத்தமாக இருக்கும். அப்படி செய்யாமல் எம்பெருமானுடைய கிருப்பையினாலேயே இவர்கள் எம்பெருமானை அடைந்திருப்பதாலே முந்தின ஜென்மங்கள் எல்லாம் வீண், இப்பொழுது உன்னை நான் அடைந்த ஜென்மம்தான் பயனுள்ளது என்று அவர்கள் எண்ணுவதற்கு நல்ல காரணம் இருக்கு. அது சூக்ஷ்மமான அர்த்தம் அது. இருந்தன் கமலத்து இரு மலரின் உள்ளே திருந்து திசைமுகனை தந்தாய், பொருந்தியனின் பாதங்கள் ஏத்தி பணியாவில் பல்பிறப்பும் ஏதங்கள் எல்லாம் எமக்கு. பதவரை பார்க்கலாம். இருந்தன் கமலத்து இருமலரின் உள்ளே, பெரிய குளிர்ந்த திருநாபிக் கமலத்தின் பெருமை புரிந்த பொருந்திய பூவில், பெரிய குளிர்ந்ததாக, தன் என்றால் தன்மை குளிர்ச்சி, இரும் என்றால் பெரிய, அப்படி பெரியதாக இருக்கக்கூடிய குளிர்ந்ததான எம்பெருமானுடைய திருநாபி கமலம், அந்த திருநாபி கமலத்திலே இருக்கக்கூடிய புஷ்பம், அந்த புஷ்பத்திலே இருமலர், அங்கேயும் ஒரு இரு இருக்கு, அது பெருமை பொருந்திய புஷ்பம். அந்த புஷ்பத்திலே திருந்து திசைமுகனை தந்தாய், சாமர்த்தியம் உள்ளவனான நான்முகனை படைத்த பெருமானே, நல்ல சாமர்த்தியம் பொருந்தியவனான பிரம்மா, அந்த பிரம்மாவை படைத்த பெருமானே, பொருந்தியனின் பாதங்கள் எல்லாரோடும் பொருந்தியிருக்கிற உன் திருவடிகளை ஏத்தி பணியாவேல், துதித்து தொழுவதற்கு உறுப்பாகாவிட்டால், உன்னுடைய திருவடிகளை தொழுவதற்கு பிரயோஜனமாக இல்லை என்றால் எமக்கு பல்பிறப்பும் ஏதங்கள், எங்களுக்கு பல பிறவிகளும் பயனற்றவையே ஆகும். எத்தனை பிறவி எடுத்திருந்தாலும் அந்த பிறவி எல்லாமே பயனற்றதுதான். உன்னுடைய திருவடியை தொழுவதற்கு பிரயோஜனப்பட்டிருந்தால் பயனுண்டு, இல்லை என்றால் பயனில்லை என்று ஆழ்வார் இந்த பாசுரத்தில் காட்டுகிறார். நம்பிள்ளையுடைய வியாக்கியானம், இருந்தன் கமலத்து இருமலரின் உள்ளே, மிக குளிர்த்தி உடைத்தாய் திருநாபி கமலத்தில் உண்டான பெரிய மலரின் உள்ளே. எம்பெருமானுடைய திருநாபியே ஒரு கமலம் போல இருக்கு, மிகவும் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய திருநாபி கமலம், அதிலே இருக்கக்கூடிய தாமரை புஷ்பத்திலே அந்த திருநாபி, அந்த நாபியிலிருந்து ஒரு தாமரை உருவாகி அந்த தாமரையிலே பிரம்மா இருக்கிறான். இருமலர் பிரம்மாவுக்கு இருக்க பரப்பு போந்திருக்கை, பிரம்மா எப்படிப்பட்ட ஒரு தேவதை, இந்த சிருஷ்டியை தொடங்கக்கூடிய தேவதை, எம்பெருமானத்திலே நேராக வேதத்தை கற்றுக்கொண்டு அதை எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தேவதை, அப்படிப்பட்ட பிரம்மாவுக்கு இருப்பதற்கு சௌகரியமாக இருக்கக்கூடிய பெரிய மலர் அன்றிக்கே, இருமை பெருமையாய் பரப்பை உடைத்தாய் குளிர்ந்து இருமலர் என்று விலட்சணமான பூவின் உள்ளே என்றுமாம். இன்னொரு அர்த்தமும் காட்டுகிறார், இருமை என்பது பெருமையை காட்டக்கூடியது, விலட்சணமான புஷ்பமாக இது இருக்கிறது அப்படிப்பட்ட பூவின் உள்ளே என்றுமாம். அன்றிக்கே இன்னொரு அர்த்தமும் காட்டுகிறார், இருந்தன் கமலத்து இருமலருனுள்ளே பார்த்தோம், இருந்தன் கமல திருமலருனுள்ளே என்று ஒரு அர்த்தம் வைத்துக்கொண்டு, திருமலர் என்றால் அதனுடைய காந்தியை சொல்லிற்றாயிற்று, ரொம்ப அழகாக அதிலே ஒளி இருக்கிறது, அந்த ஒளியை காட்டுகிறது, நல்ல ஒளி படைத்த மலர் என்று மூன்று அர்த்தங்கள் காட்டுகிறார் இங்கே. திருந்து திசைமுகனை தந்தாய், இவ்வருகுண்டான சிருஷ்டியாதிகளை பண்ணுமிடத்தில் சர்வேஸ்வரனை அடிக்கடியும் கேட்க வேண்டாதபடி சாமர்த்தியத்தை உடைய சதுர்முகனை தந்தாய்,
சத்துர்முகன்னா நான்கு முகங்களை கொண்ட பிரம்மா. அந்த பிரம்மா எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ரொம்ப பெரிய ஞானத்தை கொண்டவராக இருக்கிறார். எம்பெருமானிடத்திலே வந்து ஒரு சந்தேகம் என்று நிற்கவே மாட்டார் எப்பொழுதுமே. ஒரு தடவை எம்பெருமானிடத்திலே வேதத்தை கற்றுக்கொண்ட பிறகு தானே கடகடகட என்று சிருஷ்டியை செய்யக்கூடிய அளவுக்கு ஞானம் படைத்தவர் பிரம்மா. அப்படிப்பட்ட திசைமுகனை தந்தாய் என்று காட்டுகிறார். இவருக்குண்டான சிருஷ்டியாதிகளை பண்ணும் இடத்தில், இங்கே இருக்கக்கூடிய சிருஷ்டி முதலான காரியங்களை பண்ணும் பொழுது எம்பெருமான் சமஷ்டி சிருஷ்டி வரைக்கும் பண்ணிடுறான், அதுக்கு மேல வெஷ்டி சிருஷ்டி இருக்கு. அந்த வெஷ்டி சிருஷ்டியை பண்ணும் பொழுது அவன் பிரம்மாவை கொண்டு பண்ணுகிறான். பிரம்மா பிரஜாபதிகள் இவர்களை எல்லாம் கொண்டு அந்த வெஷ்டி சிருஷ்டியை பண்ணுகிறான். அப்படி பண்ணும் காலத்திலே அந்த பிரம்மாவானவன் சர்வேஸ்வரனை வந்து ஒவ்வொரு அடிக்கும் நான் இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு அவன் ஞானத்தை உடையவன். சிருஷ்டிக்க உபக்கிரமித்து போய் கேட்டு வர வேண்டாதபடி, சிருஷ்டியை தொடங்கிட்டு கொஞ்சம் ஏதோ சந்தேகம் இருக்கு, இதை போய் இதை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா என்றெல்லாம் கேட்க வேண்டாத அளவுக்கு ஞானத்தை பெற்றவனாக பிரம்மா இருக்கிறான். யோ பிரம்மாணம் இத்தியாதிபத்து, ஒரு பிரமாணத்தை எடுத்து காட்டுகிறார். முக்கியமான பிரமாணம் இது, பல இடத்துல நம்ம வியாக்கியானங்களில் பார்க்கக்கூடிய பிரமாணம். ஸ்வேதாஸ்வதார உபநிஷத்திலே இருக்கக்கூடிய பிரமாணம். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச்ச பிரகினோதி தஸ்மை மூக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியே என்று இருக்கக்கூடிய பிரமாணம். அதாவது பிரம்மாவை முதலிலே படைத்து அவனுக்கு வேதத்தை உபதேசித்த எம்பெருமான், அந்த எம்பெருமான் தான் முமுட்சுக்களாலே சரணமடையக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடியவன். அந்த எம்பெருமானை நான் சரணமடைகிறேன் என்று வேதத்திலே காட்டப்பட்ட அர்த்தம் அது. அப்படி எல்லோருக்கும் சரண்யனாக இருக்கக்கூடியவன், பிரம்மாவுக்கும் சரண்யனாக இருக்கக்கூடியவன். தந்தாய், தந்தாய்னா இந்த இடத்துல ஆழ்வார் ஏதோ தனக்கே இதை ஒரு உபகாரமாக பண்ணினதை போல ஆழ்வார் அப்படி அனுபவித்து சொல்லுகிறார். சிருஷ்டி தமக்கு உபகாரமாம் படி தமக்கு காரியங்கள் ஆய்த்ததே, இந்த சிருஷ்டியே எம்பெருமான் தனக்காகத்தான் பண்ணினான் என்று ஆழ்வார் அனுபவித்து சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், தமக்கு காரியங்கள் ஆய்த்ததே, தனக்கு இந்த இந்த சரீரத்தில் தானே ஆழ்வார் எம்பெருமானை அடையக்கூடிய பாக்கியம் கிடைத்தது, அதனாலே இந்த சிருஷ்டியே தன்னுடைய பிரயோஜனத்துக்காக என்று ஆழ்வார் அனுபவித்து சொல்லுகிறார். பொருந்தியனின் பாதங்கள் ஏத்தி பணியாவேல், புறம்புள்ளார் எல்லாரும் ஒருவரோடு ஒருவர் பொருந்துகிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கா, அவர்கள் எல்லாம் ரெண்டு பேரை சேர்த்து ஒரு இடத்துல உட்காத்தி வச்சோம்னா அவர்களுக்கு பொருத்தமே இருக்காது. ஆனால் எம்பெருமான் எப்படிப்பட்டவன், எல்லாரும் பொருந்தும்படியா இருப்பான் சர்வேஸ்வரன் ஆயிற்று. அந்த சர்வேஸ்வரன் ஒருவன்தான் எல்லோருடனும் எல்லோரையும் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டு எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவன். அவனை என்றும் பொருந்தியிரே இருப்பது, அவனையே எல்லாரும் பொருந்தியிருக்கிறார்கள், அவனை விட்டு பிரியவே முடியாது, அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறான். இத்தலையில் பணிவே தேட்டம், சரி எல்லாரும் எம்பெருமானோட சேர்ந்து தானே இருக்கார்கள், பிரியாமல் தானே இருக்கார்கள், அப்ப ஏன் சில பேர் மட்டும் எம்பெருமானை அடைந்து அனுபவிக்கிறார்கள் பரமகுலத்துக்கு போகிறார்கள் என்றால் அதற்கு ஒரு விஷயம் இருக்கு. இத்தலையில் பணிவே தேட்டம், இத்தலையிலே நம்மிடத்திலே பணிவு இருக்க வேண்டும், எம்பெருமானை அடைந்து அந்த எம்பெருமானுக்கு நாம் அடிமைப்பட்டவன் என்று அந்த எண்ணம் இருக்க வேண்டும், அப்படி இருந்தால் அது காரியகரமாகும். இப்படிப்பட்ட அவன் திருவடிகளை ஏத்தி பணியாவாகில் பல்வகைப்பட்ட ஜென்மங்களும், இப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை ஏத்தி பணியவில்லை என்றால் எத்தனை எத்தனையோ ஜென்மங்கள் இருக்கு, அந்த ஜென்மங்கள் எல்லாம் நின் பாதங்கள் ஏத்தி பணியாவேல், உன் நினைவை தப்பி உனக்கு உறுப்பாகாதே போமாகில். எம்பெருமானுடைய நினைவு என்ன, எல்லோரும் தனக்கு தொண்டு செய்ய வேண்டும். இந்த சரீரத்தையே எம்பெருமான் எதற்காக கொடுக்கிறான், விசித்திரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் என்று சாஸ்திரத்திலே காட்டக்கூடிய வசனம் அது. இந்த உடம்பை நமக்கு கொடுத்ததே எம்பெருமானுக்கு திரும்பவும் அதை சமர்ப்பித்து அவனுக்கு கைங்கரியம் செய்வதற்காக. அந்த நினைவை நாம் விட்டு விலகி இருந்தோம் என்றால் அப்பொழுது அந்த பிறப்புகள் எல்லாமே வீண் என்று சொல்லுகிறார். அதுக்கு ஒரு அழகான பிரமாணம் எடுத்து காட்டுகிறார். சிருஷ்டத்துவம் வனவாசாய, சிருஷ்டத்துவம் வனவாசாயங்கிறது இளைய பெருமானுடைய தாயார்
சுமித்திரை சொல்லக்கூடிய வாக்கியம் அது. ஸ்ரீராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் இருக்கக்கூடியது. பெருமாளை தொடர்ந்து இளைய பெருமாள் காட்டுக்கு போகிறேன் என்று தன்னுடைய தாயிடத்தில் சொல்லி போக வந்தார். அந்த சமயத்தில் சுமித்திரை சொல்லுகிறார், நான் உன்னை படைத்ததே நீ காட்டுக்கு போக என்பதற்காகத்தான். இளைய பெருமாளான நீ, லக்ஷ்மணனான நீ ராமன் காட்டுக்கு போகும்பொழுது அவனுடன் காட்டுக்கு போய் அவனுக்கு தொண்டு செய்வதற்காகத்தான் உன்னை நான் படைத்ததே என்று அந்த இடத்துல சுமித்திரை சொல்லுகிறார். இது எதற்காக சொல்லுகிறார் என்றால், நாம் எல்லோரும் எம்பெருமானுக்கு அடிமை செய்வதற்காகத்தான் இருக்கிறோம். அந்த எண்ணமானது நமக்கு இல்லை என்றால் அந்த பிறவியே வீண் என்று சொல்லுகிறார். அடிமை செய்யப்பட்ட போது எந்நாளும் நாளாகும். என்னைக்கு நாம் அடிமை செய்ய தொடங்குகிறோமோ அன்றைக்கே நல்ல நாளாக ஆகிவிடும். பணியும் அன்றிலே ஜென்ம பலம் ஆவது. என்னைக்கு நாம் எம்பெருமானை பணிகிறோமோ அன்னைக்கு நமக்கு அந்த ஜென்மத்தினுடைய பிரயோஜனம் கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் அந்த ஜென்மம் வீணாக போய்விடும். பல்பிறப்பும், ஏன் பல்பிறப்பும்னு போட்டிருக்காருன்னா, கர்ம நிபந்தனமாக பிறக்கும் பிறப்புகள். கர்மத்தின் காரணமாக எத்தனையோ பிறவிகள் நாமும் அனாதிகாலமாக எடுத்து வந்துட்டே இருக்கோம் இந்த உலகத்திலே. அப்படி இருக்கக்கூடிய எல்லா பிறப்புகளும் சென்று சென்றாகிலும் கண்டு ஒன்றல்லா ஒன்று பலிக்கும் என்றோ பல சிருஷ்டிகளை பண்ணுகிறது. இப்போ எம்பெருமான் கேட்கிறான், அது திருவாரூர் மொழியில் இருக்கக்கூடிய பாசுரம் இது. சென்று சென்றாகிலும் கண்டு என்று இருக்கக்கூடிய பாசுரம், எத்தனையோ பிறவிகள் பிறவிகளாக நான் உன்னை தொடர்ந்து வந்து நீ என்னிடத்துல வருவாயா என்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேனே, அதனால எல்லா பிறவிகளும் வீண் என்று நீர் சொல்லலாமா என்று ஆழ்வாரை கேட்கிறார். ஒன்றல்லா ஒன்று பலிக்கும் என்றென்றோ பல சிருஷ்டிகளை பண்ணுகிறது. நான் எதற்காக உனக்கு மீண்டும் மீண்டும் சரீரத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறேன் என்றால், இந்த பிறவியில் இல்லை என்றாலும் அடுத்த பிறவியிலேயாவது கிடைக்குமே என்று எண்ணத்தில் தான் நான் கொடுக்கிறேன். இப்படி எல்லா பிறவிகளும் வீண் என்று சொல்லுகிறீரே என்று கேட்கிறார். ஏதங்கள் என்கிறது, புருஷ பேதந்தோறும் துக்கங்களும் பேதித்திரே இருப்பது. ஏதங்கள் எல்லாம் எமக்குன்னா துன்பங்கள் தான் எனக்கு என்று ஆழ்வார் சொல்லுகிறார். அதையும் இங்கே விளக்குகிறார். ஏதங்கள் என்பது புருஷ பேதம் தோறும் துக்கங்களும் பேதித்திரே இருப்பது. இப்ப எனக்கு இருக்கிற துக்கம் அடுத்த இடத்துல இருக்கிறவங்க இருக்காது, வேறொருத்தருக்கு அவருக்கு இருக்கக்கூடிய துக்கம் வேறமா இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் துக்கங்கள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். புருஷர்களுக்கெல்லாம் உண்டான துக்கங்கள் எனக்கு ஒருவனுக்கும் உண்டாம். இந்த ஒரு பிறவியிலும் எல்லா புருஷர்களுக்கும் எவ்வளவு துக்கம் இருக்கோ அத்தனை துக்கமும் எனக்கே இருப்பதாக ஆகும். எப்பொழுது என்றால், தேவதையுடைய திருவடிகளை பணியவில்லை என்றால். பணியாவேல் முக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியே. இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த ஸ்வேதாஸ்வதார உபநிஷத்துல, மோட்சமடைய விரும்பும் நான் சரணடைகிறேன், பிரம்மாவை முதலே படைத்து அவனுக்கு ஞானத்தை கொடுத்த தேவரிலே நான் சரணடைகிறேன் என்று சொல்லுகிறார். மமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தே என்னாவாகில், எமக்கு ஏதங்கள், எமக்கு வியர்த்தங்கள். அதாவது நான் அப்படி ஒரு பிறவியிலே நான் உன்னை சரணடைகிறேன் என்று சொல்லி உன்னை அடையவில்லை என்றால் அந்த பிறவிகள் எல்லாம் வியர்த்தங்கள். ஜென்மத்துக்கு பிரயோஜனமாகிறது உன்னை ஆசிரியக்கீரே. இந்த ஜென்மத்துக்கு எது பிரயோஜனம்? உன்னை ஆசிரியப்பதுதானே பிரயோஜனம், உன்னை வந்து அடைவதுதானே பிரயோஜனம். அப்படி இல்லை என்றால் அதற்கு புறம்பான பிறகு அந்த பலனுக்கு வெளியே நாம் உன்னை ஆசிரியக்காமல் இருந்து விட்டோம் என்றால் அவை அடைய வியர்த்தம் என்கிறார். அவை எல்லாமே வீண் என்று ஆழ்வார் சொல்லுகிறார். கடைசியில் ஒரு பிரமாணமும் எடுத்து காட்டுகிறார். சா ஹானிஹி, இது கருட புராணத்தில் இருக்கக்கூடிய பிரமாணம் இது. என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ ந சிந்தியத்தே சா ஹானிஹி. ஒரு க்ஷணம் கூட எம்பெருமானை சிந்திக்காமல் நாம் இருந்து விட்டோம் என்றால் அதுவே நமக்கு வருத்தம், அதுவே நமக்கு துன்பம், அதுவே இழவு என்று காட்டக்கூடிய ஸ்லோகம் அது. அதையும் எடுத்து இங்கே விளக்கி இந்த பாசுரத்துடைய அர்த்தத்தை முடிக்கிறார். இதோட 37வது பாசுரம் முடிந்தது. மேலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை அடுத்த முறை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடி கணேசரணம், பூதத்தாழ்வார் திருவடி கணேசரணம், நம்பிள்ளை திருவடி கணேசரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை
கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org kyil.org